அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து எப்போ வந்து வெளியாக போகுது? இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ரிசல்ட் வந்து எப்போ வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்து வெளியிட்டு போகிறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து குறிஞ்சி ஏரியாக்கும் வரலாம் அப்படின்னு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து அது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு தெரியல. ஸோ வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ரிசல்ட்டை வந்து எப்படி வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஆஃபீஸ் இல்லைனா வெப்சைட்டில் வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மந்த் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மாவட்ட வாரியாக வந்து ரிசல்ட்டு வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நான்கு மாத காலங்கள் வந்து ஆயக்கூடன்னு வந்து ரிசல்ட் வந்து இன்னும் வரலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த மந்த் இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வரத்துக்கு வந்து ஏன் வந்து காலதாமதமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிவு வருமானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரத்துக்கு வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.